Good morning. Ungal Bhavani IAS Academy, Karooril irundhu. Inniki Staff Selection Commission, SSC, adhu sambandhamana notification namma paakalam. Ippo vandha already vandha indha notification release pannitaanga. Ippo indha February month call for aayichu. Combined Higher Secondary Level Examination 2021-22 kaana notification dhaan indha notification. Ippo vandhu paathinga indha Higher Secondary Level ku vandhu paathinga ippo dhaan notification indha month dhaan release aayirukku. Idhukku apply pandradhukku date irukku. 1st தேதி இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க 7/3/2022 வரையிலும் நம்ம வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் அண்ட் டைமிங் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 8/3/2022 லாஸ்ட் டேட் அண்ட் டைமிங் ஜெனரேஷன் ஆஃப் ஆஃப்லைன் செலான் பாத்தீங்கனா 9/3/2022 லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் த்ரூ செலான் அதாவது பேங்கிங் வொர்க்கிங் அவர்ஸ்ல 10/3/2022 டேட்டா ஆஃப் விண்டோஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் கரெக்ஷன் சார்ஜஸ் இது சம்பந்தமானது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது 11/3/2022 இருந்து 15/3/2022 5 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் எக்ஸாமோட ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த்ல நடக்குது இந்த வருஷம் மே மந்த்ல தான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்குது உங்களுக்கு பே ஸ்கேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 லெவலில் போஸ்டிங்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு சரிங்களா போஸ்டல் அசிஸ்டண்ட் தேர்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதில் வந்து லெவல் 4 லெவல் 5 அப்படின்னு இருக்குது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ அப்படின்னு இருக்குது லோவர் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸ்கேல் 19,900 to 63,200 போஸ்டல் அசிஸ்டண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,500 to 81,000 டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து 25,081,000 அதே மாதிரி பே லெவல் 5க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29,200 to 92,300 டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25,100 to 81,100 இதுதான் பேயோட அளவு இது வேகன்சி எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா 4,900+ அதாவது 5,000 வந்து வேகன்ட் வந்து இருக்கு இதோட டோட்டல் வேகன்ட் வந்து 5,000 சம்திங் இருக்கு நீங்க ஆன்லைன்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இதோட வெப்சைட்ல நீங்க உள்ள போயிட்டு வெப்சைட் நாங்க இதுல மென்ஷன் பண்றோம் அந்த வெப்சைட்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளவு கால் ஃபர் இருக்குன்னு டோட்டல் வேகன்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஏஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 to 21 வயசு சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 இயர்ஸ் ஓபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இயர்ஸ் பிடபிள்யூடி அன்ரிசர்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 இயர்ஸ் பிடபிள்யூடி ஓபிசி எடுத்தீங்கன்னா 13 இயர்ஸ் பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி எடுத்தீங்கன்னா 15 இயர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸும் எஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் உள்ளே போயிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்மளோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்கை வந்து நாங்கள் போடுறோம் நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய என்னென்ன நீங்கள் என்ன கேடரில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு 3 லெவலில் வந்து எக்ஸாம் இருக்குது என்னென்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 டயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல் இருக்கு ஒவ்வொரு லெவல்லையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு போகணும் அது சம்பந்தமான டீட்டெயிலும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க ஆக்சுவலி டயர் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 4 விதமா கேட்டிருப்பாங்க அதாவது என்ன மாதிரினா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் 4 கேட்டகரியில் கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு லெவலுக்கு ஈச் 25 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க்கு டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் அதாவது டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ் உங்களுக்கு வரும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லெவல் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி போகிறப்ப உங்களுக்கு இது எக்ஸாம் அவர்ஸும் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் இருக்குது 60 நிமிஷம் 1 ஹவர் வந்து எக்ஸாமினேஷன் இது வந்து ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப்பு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இதோட சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லெவலுக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் போய் உள்ளே போயிட்டு பார்த்துக்குங்க டயர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மாடல் இது இந்த எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் மாடலு அதில் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 100 மார்க்ஸு உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் இது கொடுப்பாங்கன்னா 1 ஹவர்ஸ் கொடுப்பாங்க 1 மணி நேரம் கொடுப்பாங்க இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த லெவலை நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னிங்கன்னா 3rd லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 3 உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அந்த டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் இந்த லெவலை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு
போஸ்டிங்ஸ் வந்து கன்ஃபார்ம். ரொம்ப ஈஸியான சிலபஸ், உங்களோட பேசிக் சிலபஸ் தான். இதில் இயர் ஒன், டயர் டூ, டயர் த்ரீ மூணுக்குமே வந்து இதில் சிலபஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான உங்களுக்கு டவுட்டு டீட்டெயில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். இது சம்மந்தமான கிளாஸஸும் போகுது, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இதுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.